சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு மாசமா நாங்க வீட்டுக்குள்ளேயே இருப்போம். அதே மாதிரி நீங்களும் வீட்டுக்குள்ளேயே இருங்க. தேவையில்லாம வெளியில போகாதீங்க ப்ளீஸ். பாய். ஹாய் எவ்ரி ஒன் ஃப்ரம் டியூபர் பெஸ்ட் ஃபேமிலி. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்ட் வீடியோஸில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அண்ணா அண்ணி எப்படி இருக்காங்க, மாமா அக்கா எப்படி இருக்காங்க, தன்வி பாப்பா எப்படி இருக்காங்கன்னு. நாங்கள் இங்கே எல்லோரும் இங்கே சேஃபாக தான் இருக்கோம். லாஸ்ட் ஒன் மந்தாகவே கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ரம் ஹோம், எங்கேயும் வெளியே போகிறதில்ல. வீக்லி ஒன்ஸ் தான் க்ரோசரிஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்ருக்கோம். அதே மாதிரி நீங்களும் வீட்லேயே இருங்க, ஹோப்ஃபுல்லி இந்த லாக்டவுன் சீக்கிரம் முடியும் அப்படின்னு நம்புகிறோம். ஸ்டே சேஃப் அண்ட் டேக் கேர். ஹலோ காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன எல்லாம் ஜாலியா இருப்பீங்க வீட்டில். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோட அந்த மீன் குழம்பா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட செடியாக இருக்கட்டும், ரெண்டுமே செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நம்ம நாயை பற்றி நான் வந்து வீடியோஸ் போட்டிருந்தேன். அவங்க பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நாயை பற்றி ஒரு வீடியோ போடணும், உங்கள் நாயை பற்றி போடணும் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம நாயை பற்றி தான் போட போகிறோம். எங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டு சிங்க குட்டிங்க, லெட்ஸ் கோ. ரெண்டுக்கும் வந்து குஜால் ஆயிரும், வந்து ரெண்டையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீடியோ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ரெண்டு பேருமே ஒரு நின்ன ஸ்டேட்டு, அது சைலன்ட் ஸ்டேட்டுக்கே ஆவாங்க. அது வரைக்கும் ரொம்ப டெரர் ஸ்டேட்லேயே இருக்கும் ரெண்டும். சிப்பே தாசே, ஒன்று வந்து அங்கே பாத்ரூம் போகுது, ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து திறந்து விட்டோன்னா பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகிற டைம். ஸோ வந்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா சிட்டாக பறந்துருச்சுங்க. அதுங்களுக்கு அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட் போகிறதுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் பழகிருச்சுங்க. ஸோ அங்கே தான் போகும் ரெண்டுமே. எல்லாம் போயிட்டு இப்போ வருவாங்க பாருங்கள். சிங்க குட்டிங்க போன வேகத்தில் வந்துடுவான். வந்தான்னு வச்சுங்களேன் நெகம் வேறு இருக்கா சோதர் அப்படி இந்த வந்தான் பாருங்க. ஏ இங்க ஓகே இங்க ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே. சிப்பி அண்ட் இவனோட பிரீடு பார்த்தீங்கன்னா சிப்பி பாறை அப்படின்னு சொல்கிற ஒரு தமிழ்நாட்டு ஒரு பெருமைக்குற விஷயம் அப்படின்னா ராஜபாளையம் சிப்பி பாறைங்கிறதுலாம் நம்ம ஊரோட நாய்ங்க. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு வேட்டை நாய். வேட்டை நாய் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா முயல் பிடிக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து அந்த காலத்து ராஜா காலத்துலலாம் யூஸ் பண்ணது தான் அந்த சிப்பி பாறை அப்படிங்கிறது. இந்த நாயோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா இன்னதான் நம்ம சாப்பாடு போட்டு வளர்த்தாலுமே அது ஒல்லியாக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னதான் சாப்பிட்டாலுமே இது வந்து குண்டா ஆகவே ஆகாது. இந்த வெரைட்டி நம்ம நாங்களே பெடிகிரி தான் போகிறோம். பட் பார்த்தீங்கன்னா அந்த பாடியோட ஷேப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஒல்லியாக இருக்கும். நேரம் இல்லை நில்லு வா நில்லு. கம்பு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கான். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூக்கு வந்து பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும். சிப்பி பாறைக்கு வந்து மூக்கு வந்து நல்லா நீளமாக இருக்கும், காது நல்லா பெருசாக இருக்கும். அதே மாதிரி வால் பார்த்தீங்கன்னா டேர்னிங்காக இருக்கும். எந்திரா வா எந்திரி எந்திரி இங்கே பாரு. வால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமாக இந்த மாதிரி உருண்டிருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரிஜினல் சிப்பி பாறை. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து அடிக்கடி வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஆனால் பெருசாலாம் நீங்கள் இந்த நாயோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது போட்டால் சாப்பிடும். பெரிய ஸ்பெசிஃபிகேஷன் அது பெரிய பெரிய பிராண்டு வளர்க்குற மாதிரிலாம் கிடையாது. இப்போ சிப்பி பாறை பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு நாய் மாதிரி, நாட்டு நாய் மாதிரி செம்மையாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹண்டிங் சென்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். இப்போ யாராச்சும் வெளியாட்கள்லாம் வந்தாலோ இல்லாட்டி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பார்த்தீங்கன்னா அணிலை துரத்துறது எல்லாத்தையும் வந்து பக்காவாக பண்ணுவோம். ஓகே ஓகே சிப்பி ஓகே 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 பார்த்தீங்கன்னா செம்மையாக சொல் பேச்சும் செம்மையாக கேட்பான். இப்போ ஏன் அமைதியாக இருக்குன்னா கையில் கம்பு இருக்குது, இல்லாட்டினா அந்த நேரம் வந்து நீ ஏறி வந்து அப்படி நெஞ்சில் கையை வச்சு அப்படி பிரித்து எடுத்துருவான். சிப்பி ஹாய் சொல்ல, எல்லாத்துக்கும் ஹாய் சொல்ல. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ் இவனுக்கு வெறும் 2 வயசு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பார்க்க பெரிய பையன் மாதிரி இருப்பான். பார்த்தீங்கன்னா அவன் குழந்தை 2 வயசு தான். அண்ட் இது யார் எங்களுக்கு கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பிரியா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க அவங்க சென்னையில். அவங்க வந்து இதோட அம்மா தான்
வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு குட்டி போட்டுச்சு. ஸோ தட் அவங்க வந்து யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு நாய்கள்லாம் ரொம்ப பொறுப்பாக பாசமாக பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுக்கா தேடினாங்க. ஸோ தட் நான் கேட்டேன், எனக்கு அவங்க வந்து அது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. தேங்க்ஸ்க்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சொல்ல போயேன் சேட்டை போயேன் இவா ஓகே. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரும், அதுக்கு வந்து நாங்கள் டேப்லெட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கோம். நான் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா. சிப்பி பாறை நல்லா பார்த்துட்டிங்களா, எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களை ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணுறது சிப்பி பாறையாக தான் இருப்பான். நைட்லாம் வந்தீங்கன்னா செம்ம வேட்டு நாய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு மேலே ஏறுறது, யாராச்சும் இன்னொரு தேர்ட் பர்சன்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப ஃபெரோஷியஸாக மாறிடுவான். என்கிட்ட மட்டும் தான் அப்படி அமைதியாக இருப்பான். வாய் தோற பல்ல பார்த்தா தெரியுதா, கட்டுச்சான்னு வச்சுக்கோங்க அரை கிலோ போயிடும் வா. குட் பாய். இப்படி நான் சொன்னதுலேயே கடைசி வரைக்கும் அவன் கேட்டது ஒன்று தான், ஷேக் ஹேண்டு அண்ட் கூப்பிட்டா ஓடி வருவான். பாய் சொன்னேன் அந்த ஒல்லியான ஷேப் அப்படின்னு சொன்னேன் தெரியுமா, இதுதான் அந்த ஒல்லியான ஷேப். இந்த வயிறு வந்து உள்ளே போயிருக்கும், அவனுக்கு பாடியோட ஸ்ட்ரக்சரே இப்படி தான் இருக்கும். வயிறு வந்து உள்ளே போய் இப்படி வந்திருக்கும், வால் வந்து இப்படி கர்வாக இருக்கும், மூக்கு வந்து இப்படி நீளமாக இருக்கும். இதுதான் சிப்பி பாறை உண்மையானது. நிறைய பேர் வந்து சிப்பி பாறையை வந்து இது பண்ணுறாங்க, இந்த மாதிரி சும்மா சொல்கிறாங்க சிப்பி பாறைன்னு. நிறைய கிராஸ் பீட்லாம் இருக்குது, பட் இதுதான் ஒரிஜினலான பீடு. பார்த்தீங்கன்னா மூக்கு நீளமாக இருக்கும், காது பெருசாக இருக்கும், உடம்பு இந்த வயிறு வந்து உள்ளே இருக்கும், அண்ட் அதே மாதிரி வால் வந்து சுருண்டிருக்கும். இதுதான் சிப்பி பாறை. ஓடுறது பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக ஓடுவான். இப்படின்னா ரெண்டே ஜம்பில் இங்கேருந்து அங்கே போயிடுவான், அந்த அளவுக்கு வேகமாக ஓடுவான். இவன் கூட நம்மளால் போட்டிலாம் போடவே முடியாது, செம்ம ஸ்பீடு. இவ்வளோ ஒல்லியாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ரன்னிங் ஸ்பீடு வேறு லெவலில் இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இவன் கூட ஓடி பிடிச்சிலாம் அவளை சீக்கிரத்தில் விளாட முடியாது, நம்மளை ஜெயிச்சிருவான். நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் டேஷ். இது இவன் பேர் வந்து டேஷ். டேஷுக்கு வயசு இவ்வளோ அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குற இந்த நான் சொல்கிற மாதிரி போய் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேஷுக்கு வயசு இவ்வளோ இருக்குன்னு தெரியல. டேஷுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. அவனுக்கு பாசமானவன், பாசத்துலேயும் பாசம், ரொம்ப பாசமானவன் இருக்கிறதுலே. எங்கள் வீட்டிலே நாங்கள் வளர்த்த நாயிலே ரொம்ப பாசமானவனா இவன் தான். இங்கே பாரு, இவனுக்கு வந்துடுவான், அடுத்து இவனுக்கு பொறுக்காது. இவனை தொட்டால் அவனுக்கு பொறுக்காது, அவனை கொஞ்சம்னா இவனுக்கு பொறுக்காது. இங்கே வா, உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இரு. அண்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், ஃபுல் பிளாக்கு. அதனால் பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்மையாக பயப்படுவாங்க, அதை பார்த்தாலே அப்படியே ஒரு டெரர் பீஸு. இது என்ன ப்ரீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபும் நாட்டு நாய் கிராஸ். ஸோ இது ஒரிஜினல் லேப் ப்ரீட் கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு எங்கள் வீட்டில் வந்து. இது செகண்ட் நாய், இது இதுக்கு முன்னாடி ஒரு நாய் வளர்த்துருந்தோம். இது செகண்ட் நாய், இது ஃபோர்த் நாய். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் வந்து ஓகே கைஸ், இருக்கிறதுல நான் சொன்ன மாதிரி இவன் தான் ரொம்ப பாசமானவன். நாங்கள் வந்து போங்கட்டு போ போ. அண்ட் இவனை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செம்மையாக அடித்து தான் வளர்த்தோம் சின்ன வயசில். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த நாய் வந்து வெளியே ஓடி போய் இறந்து போச்சு. அதனால் வந்து இவன் அடிக்கடி சின்ன வயசில் அப்போ காம்பவுண்ட் வால் இருக்காது, அதனால் வெளியே ஓடி போவான். சப்பு சப்பு சப்புன்னு மூஞ்சிலே அடிவான். பட் வந்து இவ்வளோ ரொம்ப பாசமான, நாங்கள் என்ன தான் திட்டினாலுமோ இது அடித்தாலுமே அப்படியே திருப்பி வந்து பார்த்திங்கன்னா என் கால் பக்கத்தில் தான் கிடப்பான். பா செம்ம நல்லவன், பாசக்கார பையன். பார்த்தீங்கன்னா வெடிக்கு பயப்படுவான் ரொம்ப, வெடிக்கு வந்து ரொம்ப பயப்படுவான். அண்ட் அதே மாதிரி ஊசி போடுறதுக்கு ரொம்ப பயப்படுவான். பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்கான நாயமும் ஜிம்முக்கு போன நாய் மாதிரி இருப்பான், நல்லா ஸ்ட்ராங்காக மசில்ஸும். அதுவும் சரி சரி, மூஞ்சி பக்கத்தில் வந்து பண்ணாத. இவன் பேர் தான் டேஷ். ஸோ தட் உங்களுக்கு சிப்பிப்பா. ஸோ தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ரெண்டு நாய் காமிச்சிட்டேன். ஏய் சிப்பி பாறை டேஷ், ரெண்டுமே இதான் எங்கள் வீட்டோட நாய்க்க. இதுங்களை பற்றி நான் இன்னும் நிறையா சொல்கிறேன், வாங்க பார்த்துட்டிங்களா நல்லா. கமான் பாய்ஸ், எல்லாம் ஹாய் சொல்லுங்கள். என்னையே கிடைக்காது அங்கே பாரு, ஹாய் சொல்லுங்கள். கைஸ் இப்போ நான் திறந்து விட்டேன்னா ஓடும் பாருங்க. ரெண்டு
இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தான் எங்கள் வீட்டோட நாய் நோட் அப்படிங்கம்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து நாய் நோட் இது பேர். இது வரைக்கும் நாங்கள் வளர்த்த எல்லா நாய்களோட ஹிஸ்ட்ரி, இன்றைக்கி அந்த நாய் வந்துச்சு, இது வரைக்கும் அந்த நாய்களுக்கு நாங்கள் என்னென்ன ஊசி போட்டிருக்கோம், இந்த டேட்டில் போட்டிருக்கோம், எல்லாமே ஒரு நோட் பண்ணி வைக்கணும். இப்படி நம்ம நாய் வளர்க்குறதுன்னு சும்மா இஷ்டத்துக்கு வாங்கி வச்சுட்டு அது பாட்டு வளர்கிறது கிடையாது. அதுக்கு ப்ராப்பராக வேக்சின் போடணும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது இன்றைக்கி வந்துச்சு, அண்ட் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு அதை கூட்டிகிட்டு வந்தோம், ஒரு ரிமம்பரன்ஸ் தானே, சூப்பராக இருக்கும்ல. அது இது வரைக்கும் நாங்கள் வளர்த்த எல்லா நாயோட ஹிஸ்ட்ரி, என்னென்ன மருந்து போட்டிருக்கோம், இப்போ இறந்து போச்சு, எல்லாமே அதில் வந்து ஒரு விடாப்பிரைனது ஒரு ரொம்ப சென்டிமெண்டல் அண்ட் ஒரு எமோஷனலான ஒரு நோட்டு தான் அது. இந்த நோட்டை தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இது வரைக்கும் நான் வளர்த்த எல்லா நாயையும் பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வளர்த்தது பார்த்தீங்கன்னா டேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய். நான் இங்கே ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். இப்படின்னா குட்டையாக இருக்கும், நீளமாக வளரும் தெரியுமா, அதுக்கு தான் டேஷண்ட்டு. அந்த நாய் அந்த நாய் பற்றி நம்ம பார்ப்போம். அந்த நாய்க்கு நாங்கள் வச்ச பேர் வந்து டான், டிஓஎன். அது இன்றைக்கி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சு, 8/1/2010. அதுக்கு நாங்கள் போட்ட மருந்து இந்த டேட்டில் வந்து ஆன்டி ராபிஸ் வேக்சின் போட்டோம், அதுக்கப்புறம் வார்ம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு போட்டு, அதுக்கப்புறம் இது போட்டுட்டு இங்கே பாருங்கள், வி லாஸ்ட் அவர் லவ்விங் டான் ஆன் 28th early morning போட்டு வி அப்படின்னு எங்கள் அப்பா எழுதியிருக்காரு. வி வாண்ட் அனதர் ஒன் அப்படின்னு போட்டு ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டிருக்காரு. பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல. அன்றைக்கி வந்து அது வந்து இப்படி இறந்து போச்சுன்னா ஆக்சிடென்ட். அப்போ வந்து எங்கள்கிட்ட வந்து இந்த சீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்து சவர் கிடையாது, பார்த்தீங்கன்னா ஓலையெல்லாம் அடிச்சிருந்தோம். அப்போ வந்து அது வெளியே ஓடி போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போச்சு. ஸோ அதில் வந்து அது அன்றைக்கி இன்றைக்கி இறந்து போச்சுன்னா 28/10 இறந்து போச்சு. அது போய் எங்கள் அப்பா எழுதியிருக்காரு, டு வி வாண்ட் அன் அனதர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வந்தவன் தான் காமிடா, அப்படியே உனே அடுத்து வந்தவன் தான் இவன் டேஷ். அடுத்து நம்ம இவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா டேஷா, இதில் வந்து எங்கள் அப்பா எழுதியிருப்பார் பாருங்கள், 27/4/2010 மதியம் மதுரையிலிருந்து 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சரத் சத்திரக்குடியிலிருந்து எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னு போட்டிருக்கான். அதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாயை பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து மதுரையில் வந்து எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரன் கொடுத்துட்டாங்க. சத்திரக்குடி எங்கே நம்ம பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அங்கேருந்து லாரியில் ஒரு சின்ன அட்டடப்பால் இத்தனூண்டா இவ்வளோதான் இருந்துச்சு. அப்போ தூக்கிட்டு வந்தது 2010 நான் இப்போ 10th standard படிக்கிறப்ப, அப்போ கூட்டிகிட்டு வந்த நாய் தான் இது. அண்டு இவன் தான் அவன் பார்த்துங்க கருப்பேன். இவன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் கருப்பேன் கருப்பேன் தான் செல்லமாக கூப்பிடுவேன். செம்ம ஸ்போர்ட்டிவான நாய், செம்ம பாசமான நாய், பங்கம் பண்ணுவான், செம்மையாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வயசு வந்து 10 வயசுக்கு வேலை ஆனால கொஞ்சம் அப்படியே டல் ஆகிட்டான். ஓகேவா, அந்த நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தந்த மாதத்தில் என்னென்ன ஊசி போட்டோம் எல்லாமே போட்டிருப்போம், ஆன்டி ராபிஸு, இந்தந்த டேட்டு, அடுத்து இப்போ போடணும், அந்த மாதிரி இருக்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஒரு நாய்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்க போகிறது தான் ப்ரௌனி. அது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்டாக வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ப்ரௌனி இறந்து போச்சு. அதோட வீடியோ நான் இங்கே அதோட வீடியோவில் அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்லியான ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் சார், வார்த்தையே கிடையாது. ரொம்ப ஒரு ஏதோ ஃபேமிலி மெம்பர்லேருந்து யாரோ இறந்து போன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, நான் ஹெச்சியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், நைட்டு நைட்டாக அந்த பிரவீன் எடுக்கிறான் தெரியுமா, அவன் தான் வந்து நான் ஊரில் இருந்தேன், எங்கள் அம்மா அப்பாலாம் வெளியூர் போயிட்டாங்க, அவன் நைட்டு நைட்டாக அது உடம்பு முடியல, இவன் தான் வந்து டாக்டர்லாம் கூட்டு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தான், இதையோ பார்த்துட்டான், அதனால் ஓடி போகிறான். பார்த்திங்கன்னா நைட்டு நைட்டாக டாக்டர்லாம் கூட்டி வந்து பார்த்தான், பட் வந்து அதுக்கு ஏதோ உடம்பு ஏதோ சரியில்லாமல் டக்குடு ஒரு 2 நாளே டக்குன்னு இறந்து போயிடுச்சு. நான் மதுரையிலேருந்து நான் சென்னையிலேருந்து பஸ் பிடிச்சி வரதுக்குள்ளேயே அது இறந்து போச்சு. காலையில் 5 மணிக்கு இறந்து போச்சு, நான் 7 மணிக்கு வந்தேன், அதோட வீட்டுக்கு பின்னாடி தான் புதைச்சோம் அந்த இதை. செம்ம ஒரு கஷ்டமான ஒரு இது, அது அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு நாய் ப்ரௌனி. அது பேர் ப்ரௌனி, செம்மையாக இருக்கும் போயிடுச்சு. அது இருந்து தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும், அப்போ தான் என்னோடய ஆசை. ஸோ அதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌனிக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்ஸில் நாங்கள் என்னென்ன போட்டிருக்கோம் என்னென்ன அப்படின்னு போட்டு எல்லாமே போட்டு எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ வச்சுருக்க சிப்பி படுறதுக்கு தெரியுமா, அதோட இது தான் இது. பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் நாய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து ஃபஸ்ட்டு இது போட்ட ஊசி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தந்த டேட்டுக்கு என்னென்ன ஊசி போட்டிருக்கோம், அடுத்த டேட் இன்னைக்கு எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ தட் இந்த மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணணும், ஒரு நாய் வச்சுருந்தேன் ஈஸியாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணி அதுக்கு இப்போ ஊசி போட்டு செம்ம வெக்க அடிக்குதுங்க. ராமேஸ்வரத்தில் அவ்வளோ ஹியூமிட் இருக்குது, அப்பா
என்னால் வீடு எடுக்கவே முடியல, அவ்வளோ வேர்த்து ஊத்துறேன், நான் குளிச்சுட்டு தான் வந்தேன், பட் நாய்க்குள்ள விளாட போறேன்னு சொல்லிட்டு தான் ஒரு எனக்கு பிடிக்காத ஒரு டிஷர்ட்டை போட்டு வந்தேன். ஏன்னா இப்படியும் அழுக்காயிருங்க நம்ம மேலே நக்கி நக்கி. இந்த புக்கு தான் எங்களுக்கு நாயோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே. இதே மாதிரி நீங்களும் வளர்த்தீங்கன்னா ஒரு புக்கை போட்டு அது இன்றைக்கி வந்துச்சு, அதுக்கு என்னென்ன மருந்து போட்டீங்க, அது இறந்து போனால் இன்றைக்கி இறந்து போச்சு, அது இறந்து போன அன்னைக்கு நீங்கள் அதை ஃபீல் பண்ணி எழுதுறது பண்ணி வச்சா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான். அது நாய்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி தான் நாய். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப எங்கள் வீட்டில் உங்கள் எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல, பட் எங்கள் வீட்டில் செம்ம அட்டாச் எங்கள் நாய் எங்கள் கூட எங்கள் எல்லாருக்குமே. அண்ட் இந்த நேரத்தில் வந்து சரண் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பான், செம்மையை மிஸ் பண்ணுவான், ஏன்னா நாய் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்களுக்கான மருந்து. இது பார்த்தீங்கன்னா ஃபிப்ரோபோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உண்ணிக்கு போடுற மருந்து, ரொம்ப சக்ஸஸ்ஸு. நான் வந்து நாய் நிறையா வளர்த்துருக்கேன், பட் எனக்கு இது தெரிஞ்சதில் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். 440 ரூபா பட் இவ்வளோ தான் இருக்கும். இப்போனா ஒரு சொட்டு மாதிரி இது ஓப்பன் பண்ணிட்டு நாயோட கழுத்து இருக்குது தெரியுமா, கழுத்தை விளக்கிட்டு உடம்புல படுற மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு சொட்டு விடணும், அவ்வளோதான், பெருசாலாம் பண்ணக்கூடாது. ஸோ நல்ல எஃபெக்டாக இருக்கும் உண்ணிக்கு, பார்த்துங்க. இதுதான் அமேசானில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ அது வாங்கலாம். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெயில் கட்டர். நாய்க்கு வெட்டணும்னு ஆசை ஆசையாக வாங்கி வச்சுருக்கேன், பட் த கார்பரேஷன் இஸ் நாட் கிவிங் பை த டாக்ஸ், வாட் கேன் ஐ டூ. இது வந்து நாய்க்கு நாய்க்கு நெகம் வெட்டக்கூடிய நாய்க்கு நெயில் கட்டர், அண்ட் அதுவே மாதிரி ஒரு அந்த ஸ்மூத் பண்ணுற அந்தந்த இதெல்லாம். இது பார்த்தீங்கன்னா டிவார்மிங், நம்ம வாய் நம்ம பார்த்தீங்கன்னா வயிற்றில் புண்ணெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் தெரியுமா, அதுக்குரியது. இது வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் 4 மந்த்ஸ் ஒன் கொடுத்தா போதும், அது ஏதாவது சவுத்தில் போட்டு கரெக்டாக கொடுத்துரும். அண்ட் அதே மாதிரி இது நிறைய இடத்துல விற்பாங்க. இப்படின்னா இந்த உள்ளே வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி இருக்கும், இந்த சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டுக்கு வந்து ஒரு மூடி தான் ஊற்றணும், ரொம்ப பாய்சனானது. அது எதுக்குன்னா இந்த நாய் படுத்துருக்கிற இடம் சுத்தம் அந்த இடத்துலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த உண்ணி அதெல்லாம் செத்து போயிடும், அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது தான் சொல்யூஷன் இந்த சொல்யூஷன். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி தான் நாங்கள் நாயை வளர்க்குறோம். ஸோ ரொம்ப ஈஸி கிடையாது, இது நம்ம வீட்டிலே ஒரு மெம்பர், அந்த அளவுக்கு பாசம் இந்த அளவுக்கு வந்து நாய்க்கு வந்து பாசம் நம்ம மேலே இருக்கும், அந்தளவுக்கு நம்ம திரும்பி காமிக்கணும். சும்மா செம்ம ஃப்ரெண்ட்லி சூப்பராக இருக்கும், நம்ம என்ன பண்ணாலும் நம்ம கூடயே தான் இருக்கும், மனுஷங்களை கூட நம்ப முடியாது, பட் நாய்களை கன்ஃபார்மாக நம்பலாம். இந்த நேரத்துலையுமே நம்மளை கைவிடாது, ஏமாத்தும் ஏமாத்தாது. ஏ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காமிக்க பார்த்தா இதுதான் நாய்க்கூடு. பார்த்தீங்கன்னா ரெண்டு கூடு இருக்குது, இதுக்கு ஒரு நாய், இதுக்கு ஒரு கூடு, இதுக்கு ஒரு கூடு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து இது நாய்க்கு இது வந்து நாய்க்கு சமைக்கிறதுக்கு நாயோட இதை ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னே நாங்கள் பண்ணியிருக்கோம். இது நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்து வந்து ரொம்ப வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் ஷீட்டு மேலே பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்கோம், இந்த பணம் இதை போட்டிருக்கோம், அந்த தென்னை மரத்தோட இது போட்டிருக்கோம். ஸோ அது வெயில் வந்து உள்ளே டேரெக்டாக இறங்காது, ஸோ அது வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் சில்லிங்கான ஒரு இது கிடைக்கும். வாங்க நான் என்ன சாப்பாடு போடுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் கைஸ் நான் நாய்க்கு போடுறது அப்படின்னா ட்ரோல்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரோல்ஸ் இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணல. பல வருஷமாகவே நாங்கள் வந்து நாய்க்கு சோறும் முட்டை சோறு முட்டை பால் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் எண்ட் ஆஃப் த டே நாங்கள் யோசிச்சு பார்த்தோம், பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட்டும் அதோட காஸ்ட்டும் ஒன்று தான். சோறு பண்ணுறப்ப இங்கே நாங்கள் கேஸ் எல்லாம் வச்சு பண்ணோம். ஸோ அது வந்து இது 2500 ரூபா ஆகுது வருஷமா, இது ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா ஆகுது. ஸோ வந்து நாங்கள் நினச்சோம் சரி சோறு முட்டையை வாங்கி பண்ணுறதுக்கு இந்த மாதிரியே வாங்கி போட்டோம், நாய்க்கு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா 45 டேஸ்க்கு எங்களுக்கு ஒரு 20 kg பேக் தான் நாங்கள் வாங்குவோம் எப்பயுமே. ஒரு மாதம் நான் ஒன்று ஒன்று வாங்குவேன், எப்படின்னா ஒரு மாதம் பெடிகிரி வாங்குவேன், ஒரு மாதம் ட்ரோல்ஸ் வாங்குவேன், ஒரு மாதம் வேறு ஏதாச்சும் பிராண்ட் வாங்குவேன். இது நாய்க்கு பிடிக்குதோ உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் நல்லா கன்யூ பண்ணுவேன். அண்ட் இதுலேருந்து இதில் கொட்டி தெரியுதா, இதுதான் ட்ரோல்ஸ். பரவாயில்ல, முன்னாடி போ. அண்ட் நிறைய பேர் இங்கே பாரு, அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாசத்தில் வந்து அப்படியே அள்ளி குடிப்பீங்க. அது வந்து நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்க்கு வந்து இவ்வளோ சாப்பிட்ணுலாம் தெரியாது, நம்ம கொடுக்கறது தான். ஸோ நம்ம வந்து சில பேர்லாம் நாய்க்கு 3 வேளை சாப்பாடுலாம் கொடுப்பாங்க, நாங்கள் அப்படி கிடையாது. ஒருத்தவங்க வந்து மாறும், ஒருத்தவங்க வீட்டை பற்றி மாறும், அது நம்மளுக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் பாடுற கீழே போயிருந்தாட்டி எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி கொடுப்போம், எங்கள் வீட்டில் 1 நாளைக்கு 1 வேளைக்கு தான் நாங்கள் நாய்க்கு சாப்பாடு கொடுப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு, இதில் வந்து 1/2 கப்பு இன்னும் இது ஒன்றுமே கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு. நாங்கள் பழக உங்களுக்கு போட தெரியும் நாய்க்கு பத்துதா பத்தலையான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் நாய்க்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்க. ரொம்ப சாப்பாடு போட கொடுக்காதீங்க, ஏன்னா அதுங்களுக்கு தெரியாது. நிறையா சாப்பிட்டு நம்ம எப்படி இப்போ 21 டேஸில் படுத்து கிடக்குறோமோ சாப்பிட்டு அதே மாதிரி அதுவும் சாப்பிட்டு குண்டாகி படுத்து தூங்கிடுங்க. அதனால் லிமிட்டாக கொடுங்க, அதே போதும் அப்படி தான் நினைக்கிறேன். பாசத்தில் இதை எடுத்து காமிச்சிடாதீங்க. அண்ட் அதே மாதிரி தெரியாமல் சாக்கோசன் நினச்சி போகிற வீடியோ இன்ஸ்டாகிராமில் அதை பற்றி போட்டிருந்தேன், ஒருத்தன் சாக்கோசான்னு கேட்டான். ஸோ வந்து இதுப்பெல்லாம் பண்ணாதீங்க ஓகேவா கைஸ். பார்த்தீங்கன்னா ரெண்டு நாய் பற்றி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, நாங்கள் எப்படி வளர்க்குறோம், என்ன மாதிரி நோட்லாம் போடுறோம், என்ன சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் நாய்களை பற்றி. ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நாய் லவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செல்ல குட்டிங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் வர போகிறீங்கடி ரெண்டும் அழகுலாம் ஓகேவா. தேங்க்யூ கைஸ்.